ஹே கைஸ் வணக்கம் நான் தான் உங்கள் பசுமை தோட்ட கலைராஜ் ராஜேஷ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் தமிழில் பார்த்த உடனே ஓடோடி வந்துருக்கேன் எல்லாருமே ரோஜா செடிகளுக்கு பூச்சி தாக்குதலேருந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்ட்டு ஸோ ஈஸியாக ஏதாச்சும் வழிமுறை இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு சூப்பரான வழிமுறை செம்மையான வழிமுறை கண்டிப்பாக கிடச்சிடுச்சு ஆனால் இந்த வீடியோ பதிவே அப்லோட் பண்ண உடனே என்ன பண்ணுறோம் நம்ம அப்படியே ஓட்டி ஓட்டி அங்கங்கே பார்த்துட்டு ஒரு டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்லை இன்றைக்கி ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறோம் நாளைக்கு ஒரு சேனலில் போய்ட்டு ஒரு வீடியோ பார்ப்போம் அடுத்த நாள் ஒரு சேனலில் போய்ட்டு ஒரு வீடியோ பார்ப்போம் ஆனால் இந்த மூணுமே உருப்படியாக எதையுமே நம்ம பண்ணுறது இல்லை ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை இந்த செடியில் இந்த இது ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணுவோன்ட்டு ஆனால் ஏதாச்சும் ஒரு டிப்ஸை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரோஜா செடிகளை நீங்கள் காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மொத்தம் மூணு ரேல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்ல போகிறோம் உங்களுக்கு ஒன்று இந்த டிப்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்படி ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னே போதும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரோஜா செடி வாங்கி வச்சிங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல்ன்றது கண்டிப்பாக உங்கள் தோட்டத்துக்கு வரவே வராது ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா போயிட்டு டாக்டரை பார்க்குறீங்க ஏதோ பூச்சி கடிச்சிச்சு அப்படின்ட்டு அப்படி டாக்டர் போன உடனே இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுத்துருவாங்களா ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க முதல்ல உங்கள் பூச்சி கடிச்சிடுச்சு அப்படின்னா என்ன பூச்சி கடிச்சிது எப்படி இருந்தது ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க சில கொஷின்ஸ் கேட்பாங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆமாம் இல்லை கேட்பாங்களே அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்கும்போது ஒரு செடிக்கு பூச்சி தாக்குதல் வந்த உடனே இதுதான் அடிக்கணும் அப்படின்ட்டு எடுத்த உடனே அந்த செடியை கேட்காமல் நீங்கள் பண்ணலாமா கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது முதல்ல அந்த செடிகளை போய்ட்டு வாட்ச் பண்ணணும் என்ன பூச்சி தாக்குதல் இருக்குது எப்படி கடிச்சிருக்கு எந்த மாதிரி டைப்ஸில் இருக்குன்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பூச்சி கிரட்டியை வந்து பார்த்துட்டா நம்ம கொடுக்கணும் செடிகளுக்கு நம்ம உடம்புக்கு மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து பார்த்து செய்யும்போது இதுக்கும் அதனோட உடம்பை கரெக்டாக பார்த்துக்கணும் தானே அப்படி இருக்கும்போது மொத்தம் நிறைய டைப்ஸில் பூச்சி தாக்குதல் இருக்கும் அப்படி இருக்கும்போது சில செடிகளில் பூச்சி தாக்குதல் என்ன பண்ணும் அப்படின்னா செடிகளோட இடையே கடித்து கடிச்சு கடித்து கடிச்சு மொத்தமாக கடிச்சு சாப்பிடுவோம் கடைசியில் இலைகள் எதுவுமே இல்லாமல் வெறும் குச்சி மட்டும் இருக்கும் சில செடிகளில் மேலே இருக்கிற அந்த குளோரோஃபில் கண்டன்ட்டு அதாவது அந்த பச்சை நிறத்தை மட்டும் சொரண்டி சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணால் இந்த மாதிரி எல்லோ கலரில் செடிகள் இலைகள் மாறி போயிடும் சிலது இன்னொரு விஷயம் என்ன பார்க்கும்போது இதுதான் ஃபைனல் ரொம்ப முக்கியமானவன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா செடிகளில் இருக்கிற அந்த சத்துக்கள் அதாவது கண்டென்ட் அந்த கண்டென்ட் எல்லாமே உறிஞ்சி ஸ்டாப் போட்டு உறிஞ்சி உறிஞ்சு உறிஞ்சி சாப்பிட்டுட்டு கடைசியாக செடிகள் எல்லாமே சுருங்கி போயிட்டு ஸோ அதனோட கரெக்டான சக்சருக்கு வராது அப்படி சக்சருக்கான வரலை அப்படின்னா எல்லா மொட்டுக்களும் சுருங்கி போயிருக்கும் கருகி போயிடும் ஒரு சுத்தமான சத்துக்களே இல்லாமல் போயிடும் இந்த ஃபைனலாக பார்த்தது தான் நம்ம ரோஜா செடிகளில் இருக்கிற அந்த டிசீஸ் அது வந்து ஒரு பெஸ்ட் மூலியமாக தான் வருது பெஸ்ட்னா என்ன பூச்சி தாக்குதலுக்கு பேர் தான் பெஸ்ட்டு அதுக்கு பேர் த்ரிப்ஸ் த்ரிப்ஸ் தமிழை அசிவினி பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த அசிவினி பூச்சி எப்படி இருக்கும் என்னெல்லாம் பண்ணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் ஸோ அந்த ஒரு வீடியோ பதிவை அப்படி செம்மையான ஒரு சூப்பரான வீடியோ பதிவை நான் கொடுக்க போகிறேன் அந்த பூச்சியை இன்றைக்கி எல்லாருமே கண் கூட பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக எல்லாருமே பார்த்த ஒரு பூச்சி தான் ஆனால் இது பூச்சி இப்படிலாம் பண்ணுமா இதெல்லாம் பண்ணாதா அப்படின்ட்டு இனி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட செடியை ரோஜா செடியை அப்படியே மேலே அனுப்ப வேண்டியதான் இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான மொட்டுகள் நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது பெங்களூர் ரோஜா நல்லா பெருசாக பூத்துரும் தெரியுங்களா அந்த மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் பெரிய பெரிய ரோஜா பூக்களை நீங்கள் அறுவடை செய்ய முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்களும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க ரோஜா செடி என்ன அப்படின்னா இந்த பூச்சி தாக்குதல் வந்ததுக்கப்புறம் ரெண்டு வாரமாக இந்த ஆர்கானிக் பெஸ்டிசைடை நம்ம ஃபாலோ பண்ணோம் இந்த கருகி போன மொட்டுக்கள் எல்லாமே ஓரளவுக்கு பூக்க ஆரம்பிச்சுது பொதுவாகவே இந்த பூச்சி தாக்குதல் வந்த மொட்டுக்கள் எல்லாமே அப்படியே கருகி தான் போகும் பூக்கிறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் சான்ஸ் எல்லாமே இருக்கும் பட் ஆனால் இந்த ரெண்டு வாரத்தில் ஏதோ அரைக்குறையாக பூக்க ஆரம்பிச்சுது ஓரளவுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிட்டேனே சொல்லலாம் எவ்வளோ அழகாக சூப்பராக பூத்துருக்குன்னு பாருங்கள் அதனோட அடிபாகம் எல்லாமே கருகி போன மொட்டுக்களுக்கு எப்படி இருந்ததோ அந்த ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே இப்போ நல்ல ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஒரு காரணம் என்ன அப்படின்னா தோட்டத்தில் இந்த பூச்சி தாக்குதல் வேறு எங்கேயாவது உள்ளதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது என்னோடய தோட்டத்தில் சுரக்காய் கொடி வச்சுருந்தேன் அந்த செடியில் தான் இந்த த்ரிப்ஸ் அட்டாக் முதல்ல வந்திருக்கு அதாவது அசிவினி பூச்சியோட தாக்குதல் நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட ரோஜா செடிகளுக்கு பரவி இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரோஜா செடிகள் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படினாவே உங்கள் தோட்டத்தில் வேறு ஏதாவது செடிகளில் இந்த பூச்சி தாக்குதல் இருக்கான்னு செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த செடி ரொம்ப சின்ன செடியாக இருந்ததுன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் இல்லை எங்களோட செடிகள் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு ஏதாவது ஒரு கிளைகளில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கிளைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ பாருங்க அந்த செடிக்கு பக்கத்தில் இருக்கிற ரோஜா செடியில் எவ்வளோ சீக்கிரம் அந்த த்ரிப்ஸ் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த முட்டுக்கள் எல்லாமே சுருங்கிடுச்சு இலைகள் எல்லாமே அதனோட நார்மல் ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு மாறிடுச்சு இது தாங்க அதனோட முதல் அறிகுறியே இப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியன்னா உங்கள் தோட்டத்தில் வேறு எங்கேயாவது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் அப்படி செக் பண்ணிட்டு உடனே மேனுவலாக கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கானிக் பெஸ்டிடின்னு சொல்லும்போது எப்போவுமே பூச்சி வெரைட்டியாக ஃபாலோ பண்ணுறது வேப்பிலை யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதிகமான கசப்புத்தன்மை இருக்கும் எ அதனோட பட்டையும் யூஸ் பண்ணலாம் இலைகள் யூஸ் பண்ணுவாங்க புண்ணாக்கு யூஸ் பண்ணுவாங்க எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது சீதாப்பழத்தோட இலை எடுத்திருக்கோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச நொச்சி அதாவது கொசு வெரைட்டியாக ஃபாலோ பண்ணுற நொச்சி எடுத்துருக்கோம் இது மூணுத்துக்குமே மூணு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குங்க ஒன்று கசப்புத்தன்மை இன்னொன்று வாசனையாக இருக்கும் நொச்சி இன்னொன்று அந்த சீதாப்பழம் பார்த்திங்கன்னா எதுவுமே கடித்து சாப்பிடாது அப்படி ஒரு இலை இந்த மாதிரி எடுத்துருக்கலாம் நீங்கள் நொச்சிக்கு பதில் துளசி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மெல்லு வரக்கூடிய இலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு தேவை ஸ்மெல் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நொச்சி இலை ரொம்ப பெட்டர்னே சொல்லுவோம் இதனோட மூன்று இலைகளும் எடுத்துக்கிறோம் செம்ம பொங்கல் எடுத்துக்கணும் இது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோம் அப்படின்னா அடுத்து இருக்கிற வேப்பிலையும் நூறு கிராம் எடுத்துக்கணும் சீத்தாப்பழத்தோட இலைகளையும் நூறு கிராம் எடுத்துக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் எல்லாமே பொதுவாகவே இதில் மொத்தம் ஐந்து இலை கரைசல்னு ஒன்று ஃபாலோவ் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஐந்து இலைகள் போய்ட்டு எங்கேயாச்சும் கலெக்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு மூன்று இலைகள் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் மொத்தம் நான் இதில் ரெண்டு பெஸ்டிசைட் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு பெஸ்டிசைடுமே நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்களை கழித்து இதுக்கு அடுத்து வர பெஸ்டிசைடை நீங்கள் ஃபாலோவ் பண்ணுங்க இதை கண்டினியூவாக வாரத்துக்கு ஒரு முறை செடிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தால் போதும் டோட்டலாகவே உங்களோட தோட்டத்துலேருந்து எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸில் தண்ணி காய வச்சுருக்கோம் இந்த இலைகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கஷாயம் ரெடி பண்ண போகிறோங்க இந்த கஷாயம் என்ன கலந்துருக்கு போது வாசனை தரக்கூடிய ஒரு செடியும் இருக்குது தன்மைக்கான செடியும் இருக்குது ப்ளஸ் பூச்சிகள் தாக்குதல் மேலே வந்து உட்காராமல் இருக்கிறதுக்காக சீத்தாப்பயம் இலைகளுக்கான ஒரு சாரம் இருக்குது நல்லா கொதிக்க விடணும் அதிலேருந்து நல்லா கஷாயம் இறங்குற மாதிரி அதுக்கப்புறம் அதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது டர்மரிக் பவுடர் டர்மரிக் பவுடர் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் நம்மளுக்கு அடிபட்டுடுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டர்மரிக் பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கும் சில பேர் வீட்டில் அடிப்பட்ட உடனே டர்மரிக் பவுடரை யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்மெல்லுக்காகவும் செடிகளில் பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைஞ்சிருக்கும் நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் பொடியை தண்ணியில் கரைச்சி செடிகளுக்கு தெளித்து விட்டுட்டே இருப்பாங்க பூச்சி தாக்குதலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கஷாயம் நல்லா கொதிக்க கொதிக்க அந்த இலைகள் எல்லாமே கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும் அதில் இருக்கிற அந்த சாறுகள் எல்லாமே அந்த தண்ணியில் கரைஞ்சி வெளி வரத நீங்கள் பார்க்க முடியுங்க நல்லா டீ போடுற மாதிரி டீ டிகாஷன் மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா ஒரு ஆஃப் ஹவர் கொதிக்க விடலாம் நீங்கள் கொதித்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பெஸ்டிசைடை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கும்போது மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஈவினிங் டைமில் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே யூஸ் பண்ணலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் சொன்ன மாதிரி நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வந்து வந்துருச்சுங்க நிறைய பேரே அரைச்சி அப்படியே கொஞ்சம் சட்னி மாதிரி எடுத்து கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி எடுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன பீஸ் ஆகிடும் இதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ரேயில் வந்து அடைச்சிக்கும் ஒழுங்காக ஸ்ப்ரே பண்ணாது இதனோட ரேஷியோன்னு பார்க்கும்போது இது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயமே இதை ஒரு மடங்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஐந்து மடங்கு தண்ணி ஊற்றணும் இல்லை நான்கு மடங்கு தண்ணி ஊற்றணும் நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தா இதனோட ரேஷியோ தெரியாமல் போயிடும் ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ஆர் ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ஒரு மடங்கு இந்த கரைசலும் நான்குலேருந்து ஐந்து மடங்கு வாட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இப்போ நம்ம ஸ்ப்ரேயரை எடுத்தாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இலை கரைசலை எடுத்து வச்சிருக்கோம் இந்த இலை கரைசலை எப்போ பயன்படுத்தலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இலைக்கரைசல் நீங்கள் செஞ்சு ஒரு நான்கு மணி நேரத்திற்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுறது யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டரு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணலாங்க எடுத்த உடனே அடுப்பில் இருந்து எடுத்து சூடாகவே செடிகளுக்கு அடிச்சோன்னா பூச்சியும் செத்து போயிடும் செடியும் செத்து போயிடும் அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா ஆறவிடணும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போது ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து அதில் ஊற்றி வச்சுருக்கோம் ஊற்றிட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரேயரை ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஆர்கானிக் பெஸ்டிசைடு தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் செடிகளுக்கு எப்படி கொடுக்குறது சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடலாமா இல்லை அதிகமாக ஸ்ப்ரே பண்ணணுமா பூச்சி தாக்குதல் எந்த செடியில் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த செடிகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா நனைகிற மாதிரி அடித்து விடணும் அப்போ தான் அந்த பூச்சிகள் அந்த செடியை விட்டுட்டு ஓடி போகும் எப்போவுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஆர்கானிக் முறையை பொறுத்த வரைக்கும் பூச்சிக்கொல்லி மருந்தை நம்மளால் செய்ய முடியாது எப்போவுமே செய்கிறது பூச்சி விரட்டி மருந்தாங்க செய்ய முடியும் இந்த செடியை பாருங்கள் வாங்கிட்டு வரும்போது என்னவோ நல்லா தான் இருந்தது பட் இந்த மொட்டுக்கள் எல்லாமே நம்ம என்னவோ கலவை நல்லா ரெடி பண்ணி கொடுத்து முட்டுக்கள் வரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டே இருப்போம் அப்படி வர முட்டுக்கள் எல்லாமே ஸ்டார்டிங்கில் நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும் திடீர்னு எங்கேருந்து வரானே தெரியாதுங்க இந்த மாதிரி வந்து தாக்குதல் பண்ணிடுவான் முக்கியமான விஷயம் இதை இந்த மாதிரி முட்டுக்கள் ரொம்ப கருகிட்டு இருந்தது அப்படின்னாவே கையால் ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு அது பூக்காது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ சில முட்டுக்கள் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிறத பார்த்தா ஓகே ஓரளவுக்கு அது பூத்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கலாம் இல்லை ரொம்ப பெஸ்ட் அட்டாக் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இல்லைங்க நாங்கள் கையால் ரிமூவ் பண்ணுறதை விட சிசர் மூலயமா கட் பண்ணி எடுக்கிறது பெட்டர் இந்த மாதிரி அந்த கிளைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க கண்டிப்பாக அதில் பூக்கள் வராதுங்க நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா என்ன ஆகுனா உங்கள் தோட்டத்தில் மொத்தம் ஒரு பத்து செடி வச்சுருக்கீங்கன்னா அந்த பத்து செடியில் ஃபஸ்ட்டு செடியில் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகும் மூன்றாவது செடிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் இது நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு பெஸ்ட் அட்டாக் ரொம்ப அட்டூயம் பண்ணிகிட்ருக்குன்னே சொல்லுவோம் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸ்ப்ரேயர் செடிகளுக்கு நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறோம் இதில் ஏதாவது பூச்சியை பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் அந்த கசப்பு தன்மைக்கு கண்டிப்பாக தோட்டத்தை விட்டே ஓடி போயிடுங்க ஆமாம் இந்த பூச்சி வெரைட்டியை ரோஜா செடிகள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமா இல்லை மற்ற செடிகளுக்கும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லா செடிகளுக்குமே ஃபாலோ பண்ண முடியுங்க இந்த பூச்சின்றது ரோஜா செடிகளை மட்டுமே தாக்குதல் செய்யாது தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளையுமே தாக்குதல் செய்யும் நீங்கள் சும்மா அந்த ரோஜா செடிகளுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மற்ற செடிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணுறம்போதே எல்லா செடிகளுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போது எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டேபிள் ரோஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணியாச்சு முக்கியமாக இந்த செம்பத்தி செடியில் இந்த மாதிரி இலைகள் எல்லாமே சுருண்டு போயிட்டு இருக்கும் இதுக்கும் அவன் தங்க காரணம் நம்மளுக்கு தெரியாத நேரத்தில் வந்து அதில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி குடிச்சிட்டு போயிடுவான் இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்னும் போது இந்த செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி வைக்க போகிறேன் அவன் இங்கே வந்து கடித்தாலும் இந்த இடத்துலையும் தான் இருக்கும் தோட்டத்தை விட்டு தெருக்கி விட போகிறான் அவனையே அடுத்தது கத்திரிக்காய் செடி இருக்குது கத்திரிக்காய் செடிகளில் பொதுவாகவே அந்த காயை தாக்கக்கூடிய பூக்கள் அதிகமாக இருக்கும் இலை குருத்தில் வந்து பூக்கள் இருக்கும் அவங்களாம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலைகளை கடித்து சாப்பிடுவாங்க அந்த இலைகளை கடிக்கும் போது அவங்களுக்கும் கசப்பு தன்மை இருக்கிறதுனால அவங்களும் தோட்டத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க இப்போ ஒரு ஈஸியான பூச்சி விரட்டி நம்ம தோட்டத்தில் இருக்கிற இலைகளாக இருக்கட்டும் இல்லை உங்களோட நிலத்தில் இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக இந்த மூன்று இலைகளுமே எல்லாருக்குமே கிடைக்குங்க நொச்சி இலைகளும் கிடைக்கும் வேப்பிலையும் கிடைக்கும் பொதுவாக எல்லோரும் வீட்டையும் சீத்தாப்பாய் மரங்களும் இருக்குது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா வர இந்த துளிர்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க அதே செடியில் தான் இருக்குது இதுவும் ஒரு ரெண்டு வாரமாக ஃபாலோ பண்ணுறதுனால கருகாமல் நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் இந்த ஒரு கலவையில் கிடைச்சிது நம்மளுக்கு இப்போ நம்ம அடுத்து ஒரு பூச்சி விரட்டியே செய்ய போகிறோம் அந்த பூச்சி விரட்டி இதை அடித்து ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் அந்த பூச்சி விரட்டி நம்ம அடிக்கணும் இந்த மாதிரி கண்டினியூவாக ரெண்டு வாரத்துக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு நாலு நாள் விட்டு அதே கண்டினியூவாக மாதத்துக்கு ஒரு ரெண்டே டைம் மட்டும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களோட தோட்டத்தை விட்டு பூச்சிகளை விரட்டி விட்டுடலாம் அடுத்து பூச்சி விரட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இஞ்சி பூண்டு கரைசல்னு சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு ஓகே அது என்ன மிளகாய் எடுத்துருக்கீங்க ஆமாங்க இந்த கரைசல் செய்கிறதுக்கு இந்த மூன்று பொருட்களுமே தேவைப்படும் இது எல்லாமே செம அளவில் எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஐம்பது கிராம் மிளகாய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் இந்த பூண்டில் அல்லிசின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால செடிகளில் பூச்சி தாக்குதலை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும் ஃபங்கஸ் அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது முன்னாடி எடுத்துக்கிற மாதிரி மஞ்சள் பவுடர் அதாவது டர்மரிக் பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இது மூன்றையும் நல்லா மிக்ஸியில் போட்டு சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் உரல் இருந்ததுனால அதில் இடித்து எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் மிக்சி இருக்குது உரலாம் இருக்குது பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கின்றதுனால அதை எடுத்தாச்சு நல்லா அரைச்சி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்குள்ளார ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா மாதிரி தாங்க இருக்கும் இந்த கரைசலை இன்றைக்கி ஈவினிங் நல்லா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது நான் முன்னாடியே அரைச்சி நல்லா செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணியாச்சு இதுக்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்குது நல்லா அரைச்சி வச்சதுக்கப்புறம் டைரக்டாக அப்படியே ஸ்ப்ரேயரில் ஊற்றி யாருமே யூஸ் பண்ணக்கூடாது இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு கரைசலோட அந்த எக்ஸக்ட் அதாவது அந்த சின்ன சின்னதாக இருக்குது தெரியுங்களா அதனால் மிச்சம் அது எல்லாமே இருக்கிறதுனால இதுவும் ஸ்ப்ரேயரில் அடிச்சுக்கும் இதே என்ன ரேஷியோவில் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஈஸ்ட் ஃபைவ் ரேஷியோ ஃபில்டர் எடுத்தாச்சு லைட்டாக ஒரு டம்ளர் மட்டும் இதிலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ அங்கே பாருங்கள் ஃபில்டர் பண்ணும்போது எவ்வளோ இருக்குன்ட்டு இதை டேரெக்டாக நீங்கள் ஸ்ப்ரேயரில் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரேயரில் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணாது ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி ஒரு கார்டன் இருக்குன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வாங்கி வச்சுக்கலாம் இல்லைங்க அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னா சிம்பிளான ஐடியா வாட்டர் கேனில் ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஐந்து மடங்கு தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போவும் சொல்கிறேன் ஒரு மடங்கு இஞ்சி பூண்டு கரைசல் அப்படின்னும் போது ஐந்து மடங்கு வாட்டராக நம்ம மிக்ஸ் பண்ணணும் அந்த ஆர்கானிக் பெஸ்டி பெஸ்டிசைடை ஃபாலோ பண்ண ஒரு நான்கு நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் இதை ஃபாலோவ் பண்ணலாம் ஒரு வேலை இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு நான்கு நாட்களுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எப்படியுமே சென்ட்ரலில் ஒரு நான்கு நாட்கள் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் அந்த பெஸ்டிசைடோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு இருக்கா இல்லையான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும் இல்லை எடுத்த உடனே இதை காலையில் அடிச்சுட்டு அதை ஈவினிங் அடிச்சுன்னா எது வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ இந்த கரைசல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிளகா போட்டு வச்சுருக்கோம் யோசிச்சு பாருங்கள் மிளகா பொடி எவ்வளோ காரமாக இருக்கும் அப்படின்போது பச்சை மிளகாவை போட்டு அந்த செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்கிற அசுவினி பூச்சிக்கு உடம்பு மேலே படும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும் அதனாலேயே மோஸ்ட்லி அந்த செடிகளை விட்டு ஓடி போயிடும் சல்ஃபர் கண்டென்ட்டு ஸ்மெல்லுக்கு இருக்கிறதுனால அந்த செடிகளில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை அதெல்லாம் உறிஞ்சி சாப்பிட முடியாது தோட்டத்தை விட்டு ஓடி போயிடும் மோஸ்ட்லி இந்த அசுவினி பூச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மெல்லுக்கும் எரிச்சலுக்கும் செத்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க இதை நல்லா ரோஜா செடிகள் நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும் நம்மளை ரோஜா செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் அட்டாக்ல இருந்தது ரெண்டு வாரம் கண்டினியூவாக ஸ்ப்ரே பண்ணதுனால சூப்பராக கொண்டு வந்தாச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் விட ஃபெர்டிலைசர் ஷாப்பில் போயிட்டு ஒரு கெமிக்கல் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஒரு பெஸ்ட் ஃபெர்டிலைசர் ஷாப்பில் போயிட்டு ஒரு கெமிக்கல் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நூறுலேருந்து இரநூறுவா வரைக்கும் வாங்குவாங்க ஸோ நூறுரூவா செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை அதை நம்ம எதாவது தாவராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஆபத்தில் முடிச்சிடும் இப்போ பாருங்கள் அந்த அசுவினி பூச்சி எப்படி இருக்குன்ட்டு கண் கூட நம்ம பார்க்க முடியுது சின்ன சின்னதாக அந்த எல்லோ கலர் தெரியுதுங்களா அதுதான் அந்த அசுவினி பூச்சி தாக்குதல் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் பட் அவன் நடந்து ஈஸியாக ஒரு செடியிலேருந்து இருந்து இன்னொரு செடிக்கு போவான் இந்த செடிகள்லேயும் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணியாச்சு ஆப்பிள் மரம் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அந்த ஆப்பிள் மரத்தில் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் வந்து ஆப்பிள் எல்லாருக்குமே பிடிக்கணும் போது அவனுக்கு மட்டும் பிடிக்காமல் இருக்கலாமா அவனோட தொல்லை அங்கேயே வந்துடுச்சு சரி பையனுக்கு ஒரு இஞ்சி பூண்டு ஜூஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணிவிட்டுனா அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடலான்ட்டு ரெடி பண்ணியாச்சு ஸ்ப்ரே பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் அந்த ஆப்பிள் இலைகளில் வந்த உடனே அந்த இலைகளோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறிடுச்சின்ட்டு ஒரு அப்நார்மல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதனோட ஒரு சக்சர்லேருந்து பார்க்கவே முடியாத ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அது போயிடும் நல்லா நினைகிற மாதிரி இலைகள் நினைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க நீங்கள் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு அது எங்கேயாச்சும் பறந்து போயிடும் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது பாதி செத்து போயிடுவான் இன்னும் டூ டேஸில் மொத்தமாக செத்து போயிடும் கண்டிப்பாக இது ரெண்டுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள்